சிவாய நம திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வண்ணை பயில் வாய்மெய் கண்டான் சந்ததி கோர்மெய் அனபானுவாகி குயிலாரும் பொழில் தேவன் குருநமச்சிவாய்தேவன் சைதாதிமரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ்மாலையணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான் சில சில திருச்சிற்றம்பலன் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகத்தில் இருந்து ஐந்தாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது ஐந்தாவது பாடல் இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலை மலிந்த சிறை அணி வண்டறையும் தில்லை மாநகர் சிற்றம்பல நிறையணியாம் இறையை நினைந்தேன் இனி போக்குவனே உள்ளே புகுந்த பெருமானை இனிமேல் மறக்க முடியுமா என்ற ஒரு வினாவோடு இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர் நாம் அனைவரும் இப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் அதாவது நம் மனத்திற்கு உள்ளே பெருமான் புகுந்து விட்டார் தான் இன்றைக்கி நாம் சித்தாந்தம் படிக்கிறதோ திருமுறை படிக்கிறதோ அல்லது ஐந்து எழுத்து சொல்லுவதோ தீக்கை பெற்றதோ இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் அதுதான் பெருமான் மனத்திற்குள் விட்டார் அவர் முதல்ல இருந்தே உள்ளதான் இருக்கிறாரு ஆனால் இப்போ தான் இருக்கிறாருங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு அதற்கப்புறம் இதை மறக்க முடியுமா மறந்துவிடக்கூடாது என்ற அந்த விண்ணப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற குறிப்பு தான் இன்றைய பாடல் அதாவது இங்கே பாருங்கள் இறைவனை பெருமானை வந்து எப்படி சொல்கிறார் பாருங்கள் எங்களோட எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறப்பா என்னுடைய சுற்றி இருக்கிற எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் சிவமாக கலந்திருக்கின்றாய் நீ அதனால தான் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் அல்ல என் கதியை எனக்கு கதியாக இருக்கக்கூடியவன் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் எனக்கு பற்றுக்கோடு அப்படின்னு ஏதாவது ஒன்று நான் சொல்லணும்னா அது சிவத்தை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாது என்னை பெற்றவர்களையோ நான் பெற்றவர்களையோ என் கூட பிறந்தவர்களையோ திருமணம் செய்து கொண்டவர்களையோ எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு பற்றுக்கோடாக வருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்பதுதான் திண்ணமான பதில் இதில் இருந்து நமக்கு பற்றுக்கோடாக இருப்பது யார் அப்படின்னா சிவம் மட்டும்தான் சிவம் தான் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இந்த பிறவியில் மட்டும் கிடையாது எண்பத்தி நான்கு லட்ச பேதத்திலும் நாம் அதற்கு பிறவிக்கு வருவதற்கு முன் இருந்த கேவல நிலையிலும் நமக்கு பற்றுக்கோடாக இருந்து நாம் சுத்த நிலைக்கு சென்றாலும் நமக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன் நம் சிவபெருமான் மட்டுமே என்பதை மறந்துவிடக்கூடாது சொல்லிட்டு இப்படிப்பட்டவன் என் உள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவன் எனக்கு உள்ள உயிர்ப்பாக நிற்கிறான் உயிர்ப்பு என்றாலே நமக்கு இன்றைக்கி வந்து மூச்சு காத்து அல்லது நம்மளுடைய இதய துடிப்பு இதில் எதை வேணாலும் சொல்லுங்கள் இதை இதுவாகவே பெருமான் மறைந்து நிற்கின்றான் மூச்சு காத்து அவங்கிறது நமக்கு தெரியுதா அப்படின்னா தெரியலை நம்மளுடைய இதய துடிப்பு அவன் என்று தெரிகின்றதா அப்படின்னா தெரியலை ஏன் அப்படின்னா அங்கே இருந்து ஆனால் தன்னை மறைத்து வைத்து நிற்கின்றான் பக்குவப்படும்போது வெளிப்பட்டு உணர்த்துவான் இல்லைன்னா உள்ளேயே மறைந்து நிற்பான் பெருமானாங்க இப்போ நிறைய அந்த அந்த தியான வகுப்புகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்க அவங்க சொல்லுவாங்க அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க வெளியில் போகிறதையும் உள்ளே வர்றதையும் கவனிங்க அது உள்ளே வரும்போது உங்களுக்குள்ளால் நல்ல ஒரு உயிர்ப்புத்தன்மையை கொடுப்பதாகவும் அந்த மூச்சு காத்து வெளியில் ஏறும்போது உங்களிடம் இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியில் கொண்டு போவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் பாவனை செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க உண்மையா சொல்ல போனால் இந்த குறிப்புகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல இருந்து ஆனால் சைவ சித்தாந்தம் என்பதை சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர்கள் எடுத்து ஒவ்வொரு பேரு கொடுத்து இதுக்கு இந்த தியானம் அதுக்கு அந்த தியானம்னு பேரை கொடுத்து அதை வச்சு அவங்க வந்து அவ்வளவு பணம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே எங்கே இருந்து வந்த கான்செப்ட்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம சைவத்துல மட்டுமே இருக்கின்ற ஒரு விஷயம் மூச்சு காத்தாக யார் இருக்கின்றார் நம் சிவபெருமான் உங்க மூச்சு உள்ளே உள்ள போறதும் வெளியில் எடுப்பதும் யார் அப்படின்னா சிவபெருமான் தூங்குறோம் தூங்குறதுக்கு யாரு உதவி செய்கிறா சிவபெருமான் எழுந்திருக்கிறோம் தூங்கி முழிக்கிறோம் தான் வச்சு நம்மளை எழுப்புது அப்படின்னாலும் அலாம் அடிச்சாலும் நம்ம எந்திக்கணும் இல்ல அந்த எந்திக்கிறதுக்கு யாரு வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னா சிவபெருமான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு நடக்கிறதுக்கு கையாட்டுறதுக்கு கால் ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வது சிவபெருமான் ஆனால் அவனை நாம் நினச்சே பார்க்கறதில்ல நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் எல்லாத்துக்கும் நான் செய்தேன் ஆனால் நம்மன்னு எதுக்காவது பிரயோஜனப்படுவோம் அப்படின்னா கிடையாது உயிர்ப்பாக அவன் உள்ளே நிற்கின்ற வரைக்கும் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆக பெருமான் செய்வி தான் அப்படிங்கிற குறிப்போடு நாம் ஆள் மனத்திற்கு எப்போ எடுத்துட்டு போகிறோமோ அப்பந்தான் கொஞ்சமாவது பக்குவம் நமக்கு வந்திருக்கின்றது என்று பொருள் நாம் சித்தாந்தம் படிக்கிறதோ திருமுறைகள் படிக்கிறதோ நம்ம என்னத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா இப்படிப்பட்ட தெளிவை உணர்த்த வேண்டும் இப்படிப்பட்ட தெளிவை நமக்கு உணர்த்தவில்லை அப்படின்னா நாம் இதெல்லாம் படித்த பிரயோஜனமே கிடையாது இது எல் அனைத்தையும் செய்வது நம்ம நம்ம ஐயா வகுப்பில் வந்து சொல்லுவாங்க நான் உட்காந்து இங்கே வகுப்பு நடத்துகிறேன்னு நினைக்கிறீங்களா நான் கிடையவே கிடையாது மூர்த்திகள் நேரடியாக வந்து நின்று வகுப்பை நடத்துகின்றார் அப்படின்னு நம்ம ஆசிரியர் ஐயா சொல்லுவாங்க யோசித்து பாருங்கள் அவ்வளவு பெரியவர் ஆனால் அவர் சொல்கிறதே எப்படி சொல்லுவாங்கன்னா என்னுடைய குரு எனக்கு குருவாக குருவே அங்கே வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடத்துகின்றார் நான் வெறும்ன ஒரு கருவி தான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதுதான் உணர்த்துதல் பெருமானை உணர்ந்து பேசும் ஆசிரியர்கள் என்ற பொருள் நான் செய்தேன் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாச்சுன்னா அங்கே எதுவுமே பயன்படாமல் போய்விடும் சரி அடுத்தது பாருங்க மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் எந்த ஒரு உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே வான் சுடராக இருப்பது யார் அப்படின்னா அதுவும் எங்கள் சிவபெருமான் ஒளியை கொடுக்க வேண்டும் இல்லையா அந்த ஒளியோடைய அதை சோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா லைட்டோடைய சோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஒளியோடைய காரணமாக உட்பொருளாக உள் கருத்தாக இருப்பது யார் அப்படின்னா அதுவும் எங்கள் சிவபெருமான் தான் அதுவும் எங்கள் சிவபெருமான் தான் வேற எதுவுமே கிடையாது இந்த உலக இயக்கத்திற்கே எங்கள் சிவமே காரணம் அப்படிங்கிறத அழகாக சொல்லி இப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் எது தெரியுமா சிறை அணி வண்டறையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறைய வண்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன அப்படி வண்டுகள் நிறைந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற தான் எங்கள் பெருமான் இருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனை என் மனத்தினுள் விட்டேன் இனிமேல் நினைந்தேன் இனி போக்குவனோ அவனை நினச்சிட்டேன் என் அவன் வந்துட்டான் அவன் மேல் நான் காதல் கொண்டு விட்டேன் இனிமேல் இது மாறுமா மாறவே மாறாது என்பதை அந்த அந்த போக்குவனே அப்படின்னு அந்த அந்த ஏகாரம் வந்து போக வாய்ப்பே இல்லை என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லும் விதமாக அமைத்திருக்கின்றார் ஆசிரியர் ஆக நமக்கு வந்து கற்பு நிலை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் இது வந்து எல்லா விதத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பாக நாம் வணங்கும் நம்மளுடைய வழிபாட்டிலையும் அது இருக்க வேண்டும் அதாவது இன்னைக்கு இந்த பணத்துக்கு ஒரு சாமிக்கிட்டையும் படிப்புக்கு ஒரு சாமி கிட்டையும் வீட்டுக்கு பிரச்சனைன்னா ஒரு சாமி கிட்டையும் அப்படியெல்லாம் போகிறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை கற்பு நிலையில் நிற்க முடியும் நிற்கிறது கிடையாது அதெல்லாம் அனைத்துமே சிவத்தினால் நமக்கு கிடைக்கின்றது அனைத்துமே சிவத்தால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஒரு 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 உறுதிப்பாட்டோடு திருமுறைகளை கையில் எடுத்து எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் திருமுறைகளை ஓதிக்கொண்டே வர நமது சிக்கல்கள் அனைத்தையும் அழகாக அற்புதமாக நீக்கி அருள் செய்வான் சிவபெருமான் ஆனால் எப்போ அப்படின்னா அவன் மட்டுமே என்று நாம் நினைக்கும்போது உதாரணத்துக்கு பாருங்க நம்பி ஆரூரர் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இத்தனை நாள் நல்ல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தவர் போகிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு ஒரு நித்திய கல்யாண கோலத்தில் போயிட்டு ஒரு ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவர் திடுதுப்புன்னு ஒரு நாள் ரெண்டு கண்ணுமே இல்லாமல் போகுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நாம் அந்த நிலையில் இருந்தால் எப்படி ஆடி போயிருப்போம் ஏய் கண்ணுக்கு இந்த சாமியிட்ட போனால் நல்லதாம்ப்பா அந்த சாமிகிட்ட போய் இந்த 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 யாகம் வளர்த்தா நல்லதாம்பாண்ணா கிடுகுன்னு ஓடி போயிடுறோம்ல நம்பி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது பெருமான் கிட்ட புலம்புறாரு அழறாறு திட்டுறாரு எல்லாம் பண்றாரு ஆனால் மற்றொரு தெய்வம் இனி காணேன் அப்படிங்கிற குறிப்பையும் அதில் வைக்கிறாரு எவ்வளவு திறாக பாருங்க எனக்கு மகத்தில் புக்கதோர் சனிய எனக்கானாய் அப்படின்னு கூட சொல்கிறாரு ஆனால் உன்னை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன் என் கண்களை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த உறுதிப்பாட்டோடு இருந்தால் இருப்பாருங்க ஒரு ஒரு நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க ஒரே ஒரு தடவை திருவொற்றியூரில் இருந்து திருவெண்பாக்கம் நீங்க நீங்கள் நடந்தெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் கார்லையே போங்க ஆனால் எப்படி தெரியுமா நீங்கள் போகணும் காரில் போகும்போது அந்த வழி அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க திருவொற்றியூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் வந்து திருவண்பாக்கம் வரைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்த இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பாதை அவ்வளவு மோசமாக இருக்கும் நாம் நடந்து போகிறத பற்றி யோசிக்கவே முடியாது நம்ம காரில் போனாலே நீங்கள் அங்கே பார்க்கும்போது அவ்வளவு முள் செடி அது இதுன்னு இருக்குது ஆனால் ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் அங்கே ரோடாக இருந்திருக்கும் திருவொற்றியூரில் இருந்து கண்ணு தெரியாமல் இரண்டு கண்களும் இல்லாமல் அப்படியே நடந்து வர்றாரு திருமுல்லை வாயல் திருமுல்லை வாயலில் இருந்து திருவெண்பாக்கம் வெண்பாக்கம் அந்த நடந்து வரும்போது எப்படி நடந்திருப்பார் இந்த இடத்துல கண்ணு தெரியாமல் ஆனால் ஒரு இடத்துலையாவது சிவபெருமானை தாழ்த்தி அங்கே சொல்லியிருக்கிறாரு எனக்கு கண்ணுக்குடு கண்ணுக்குடுன்னு அழுதுகிட்டே வந்தாரே ஒழிய ஒரு இடத்துல கூட எனக்கு நீ வேண்டாம் நான் வேறு யார்கிட்டயாம் போகிறேன்னு சொல்லவே இல்லை அது 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 வந்து நீங்கள் அந்த இடத்துல நடந்து போகும்போது நீங்கள் உணர்வீங்க திருவொற்றியூர்லேருந்து திருவெண்பாக்கம் ரொம்பலாம் போக வேணாங்க இவ்வளவுதான் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருபது முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அதில் நீங்கள் காரில் போய் பாருங்கள் அப்படி ஒரு ஒரு இப்படிப்பட்ட இடத்துலையா நம்பி நடந்து வந்தார் ரெண்டு கண்ணும் தெரியாமல் நடந்து வந்திருக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து ஐயோ எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டியே நம்பி அப்படின்னு உணர்த்த வரும் ஏன் அப்படின்னா இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா கற்பு நிலை பெருமானே அனைத்தும் அப்படிங்கிற அந்த கற்பி நிலையோட நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அருளாளர்கள் அனைவரும் நமக்கு கொடுத்தது பெருமான் இன்று என் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அவனை நான் மறக்க மாட்டேன் மறக்காமல் இருக்கக்கூடிய தகுதிப்பாட்டை அவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று திருமுறைகள் மூலமாக விண்ணப்பம் அவன் திருவடிகளுக்கு தான் நாம் வைக்க வேண்டும் என இதெல்லாம் நம்ம கையில கிடையாது பெருமானுடைய கருணை வேற எதுவுமே நாம் இதில் சொல்ல முடியாது இன்னைக்கு அவனை நாம நினைக்கிறது நம்மளுடைய வேலையா கிடையாது அதுவும் அவனுடைய கருணை தான் இன்றைக்கி அவனை பற்றி இருக்கிறோம் அதுவும் அவனுடைய கருணை தான் அவனை நினைக்கும்போது கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறானா அதுவும் அவனது கருணை தான் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு இன்னைக்கு திருமுறைகள் தெரியுது எத்தனை பேருக்கு வந்து திருமுறைகளை பற்றி பேசுறாங்க படிக்கிறாங்க எதுவுமே இல்லையே இப்போ நம்மளை வந்து அந்த ஒரு நிலையில் வச்சிருக்கிறான் அப்படின்னா அதுக்கே நாம நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணுமே இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்